இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா, ஏன்னா அது எங்களை போல உள்ள கிரியேட்டருக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு மோட்டிவேஷன் நண்பா. ஏங்க ஏங்க, எனக்கு தலை சுற்றி மயக்கம் வராமல் இருக்குங்க, வாமிட் வராமல் இருக்கு, கொஞ்சம் டாக்டர் கால் பண்ணிக்கலாம் பாருங்க. ஏன், என்னாச்சு கீதா, நைட்டு என்ன சாப்பிட்ட? இல்லைங்க, எனக்கு ஒன்றும் ஏதோ சாதாரண வாந்தி மாதிரி தெரியல. மேபி நீங்கள் அப்பா போகிறீங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கும் டாக்டர் கால் பண்ணுங்க. கீதா என்ன சொல்ற, என்னால் நம்பவே முடியல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னது, நான் அப்பா போறேன்னா? சரி சரி, ஈரி இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டாக்டருக்கு கால் பண்ணி கேட்போம். ஹலோ. ஆ ஹலோ. ஆ டாக்டர் அனிதா தானே? ஆ எஸ், நான் தான். ஆ சொல்லுங்கள் ஜெகதீஷ். மேம் என் ஒய்ஃபுக்கு ஏதோ வாந்தி மயக்கமாக வருதுன்றா, கொஞ்சம் வந்து செக் பண்ணுறீங்களா மேம்? ஆ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அது உடனே வரேன். ஹலோ ஜெகதீஷ், எங்கே கீதா? ஆ தோர் காலா. கீதா என்னாச்சு உனக்கு? மேம் காலிலேருந்தே வாந்தி மயக்கம்னு சொல்லிட்டு இருக்கா கீதா, என்னென்னு பாருங்கள் மேம் கொஞ்சம். ஆ ஓகே ஜெகதீஷ், நாங்கள் பார்க்குறோம். கீதா என்னாச்சு உனக்கு? ஐ டோன்ட் நோ மேம், காலேருந்து ஒரே வாந்தி மயக்கமாக இருக்குது, உடம்பெல்லாம் டயர்டாக இருக்குது. மேபி நான் ப்ரெக்னட்னு நினைக்கிறேன். டோன்ட் வரி கீதா, இரு நம்ம செக் பண்ணிடலாம். செக் பண்ணால் தெரிஞ்சிடும். நர்ஸ் அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க. கீதா நீ படுத்துக்க. டாக்டர் டாக்டர், கீதாவுக்கு என்னாச்சு, ஏதாச்சும் பேட் நியூஸா? இல்லை இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை, குட் நியூஸ் தான். கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் அப்பாவை போகிறீங்க. கீதா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதனால் வந்த வாந்தி மயக்கம் தான் இது. ஸோ நீங்கள் பேனிக் ஆக வேணாம். ரொம்ப தேங்க்ஸ் மேம், கால் பண்ணோடனே வந்து செக் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். நான் கூட கொஞ்ச நேரத்தில் ரொம்ப பயந்துட்டேன் மேம். இட்ஸ் ஓகே, இது எங்கள் டியூட்டி தான். நீங்கள் இனிமேல் கீதாவை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க, எங்கேயும் அவளை தனியாக வெளியே விடாதீங்க. ஓகே. ஆ ஓகே மேம், ரொம்ப பெரிய குட் நியூஸ் சொல்லியிருக்கீங்க, நான் இனிமேல் கீதாவை சேஃபாக பார்த்துக்கிறேன். அண்ணா ஜெகதீஷ் அண்ணா, சீனியர் ஆஃபீஸர் உங்களை உடனே கூட்டின்னு வர சொன்னார்ண்ணா, உங்கள் லீவை கேன்சல் பண்ணிட்டாங்க. உங்களை சீக்கிரம் கூட்டின்னு வர சொன்னாங்கண்ணா, ரொம்ப எமர்ஜென்சி. ஏன், என்னாச்சு விஸ்வா? நான் இப்போ தானே லீவு கேட்டே வந்தேன், வந்து இன்னும் ஒரு மூணு நாள் கூட அவளை, அதுக்குள்ளே எப்படி என் லீவை கேன்சல் பண்ணாங்க? அவ்வளோ சீரியஸான மேட்ரா? ம், ஆமாண்ணா, எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி ஆப்போனன்ட் கண்ட்ரி ஆளுங்க நம்ம கண்ட்ரி மேலே வார் பண்ண பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் உங்கள் லீவை கூட கேன்சல் பண்ணிவிட்டு உங்களை உடனே ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணா. என்ன சொல்கிற விஸ்வா, என் ஒய்ஃப் வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, கீதா அவளை தனியாக இருக்க முடியாது. இந்த நிலைமையில நான் எப்படி அவளை விட்டு வரது? இல்லைண்ணா, இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ண்ணா, நீ வந்தால் மட்டும்தான் நம்மளால் எதனா சமாளிக்க முடியும். விஸ்வா கொஞ்சம் நேரம் இரு, நான் போய் ட்ரெஸ் மட்டும் மாற்றிட்டு வந்துடுறேன். நாட்டை பற்றின விஷயம் சொல்லிட்டேன், நான் கண்டிப்பாக வரேன். கீதாவும் அதை தான் விரும்புவா. இந்த நிலைமையில் கீதாவை தனியாக விட்டு போகிறதுக்கு என் மனசு ஏற்றுக்கவே மாட்டேங்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நாட்டுக்காக நான் போய் தான் ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு இராணுவ வீரனுடைய கனவும் தன்னுடைய நாட்டுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட அதை எதிர்த்து நிற்கக்கூடிய மொதல் ஆளாக அவனாக இருக்கணும்னு விரும்புவோம். அதை தான் நானும் விரும்புகிறேன். நான் இந்த நிலைமையில் போய் தான் ஆகணும். விஸ்வா சீக்கிரம் வண்டியாடு, கிளம்பலாம். டாக்டர் கொஞ்சம் எமர்ஜென்சி விஷயம், நான் பார்டர் வரையும் போக வேண்டிய வேலை வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் கீதாவை கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. அவள் கூடயே இருந்து அவளுக்கு வேண்டியதெல்லாம் கொஞ்சம் செய்யுங்க டாக்டர் ப்ளீஸ், இது எனக்காக செய்யுங்க. ஆ ஓகே ஜெகதீஷ், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. சோல்ஜர்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ், உங்கள் லீவை கூட கேன்சல் பண்ணிட்டு எல்லாம் இந்த மிஷினுக்காக வந்திருக்கீங்க. வெல்கம் பேக் டு அவர் மிஷின் ஜெகதீஷ். நம்மளுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி எனிமி நம்மளை எந்த டைம்ல ஒன்று அட்டாக் பண்ணலாம், நம்ம எதுக்கும் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஓகே சீஃப், வி ஆர் ஆல்வேஸ் ரெடி. பட் நம்மக்கிட்ட இருக்க வெப்பன்ஸ் அவங்களுக்கு காட்டிலும் குறைவாக தான் இருக்குது, அதனால் இந்த இடத்துல நம்ம வேகத்தை காட்டி தான் அவங்கள நம்ம வீழ்த்தணும். உங்களுக்கு ட்ரைனிங்கில் கொடுத்த எல்லா அட்டாக்கிங் ஸ்டைலையும் இங்கே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டுமே நம்மளால் இங்கே தாக்கு பிடிக்க முடியும். சோல்ஜர்ஸ் ஒன்று மட்டும் நல்லா கெடுக்குங்க, இந்த வாரில் நம்ம உயிரோடு இருக்க மாட்டோமோன்னு யாருக்கும் தெரியாது. பட் நம்ம இந்த வாரை பண்ணோன்னா நம்ம நாட்டு மக்கள் யாரும் உயிரோடு இருக்க மாட்டாங்க. ஸோ எல்லோரும் வாருக்கு ரெடியாக இருங்க. இந்த நாட்டுக்காக எங்கள் உயிரையும் நாங்கள் கொடுப்போம். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சீஃப், நம்மளை மீறி நம்ம நாட்டுக்குள்ளே அவங்களால நுழைய கூட முடியாது, நம்மளை மீறி நம்ம நாட்டு மக்கள் மேலே அவங்க நிழல் கூட படாது. ஓகே சோல்ஜர்ஸ், கோ அண்ட் டேக் யுவர் பொசிஷன், ஆல் தி பெஸ்ட். சோல்ஜர்ஸ் யாரையும் விடாதீங்க, நம்ம இதுக்கு முன்னாடி ரெண்டு முறை அட்டாக் பண்ணி தோத்துருக்கோம், இந்த முறை மிஸ் ஆகக்கூடாது. ஏன்னா இந்த முறை எல்லாத்துக்கும் நம்ம ப்ரிப்பேராக வந்திருக்கோம். அவங்க கையில் வெப்பன்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்கும், நம்ம கையில் டிஜிட்டல் வெப்பன்ஸ் நிறைய இருக்குது, இதை யூஸ் பண்ணி அவங்கள ஈஸியாக அட்டாக் பண்ணிடலாம். ஸோ யாரையும் விட்டுறாதீங்க,
யாரை பார்த்தாலும் அட்டாக் பண்ணுங்க. ஃபயர் ஃபயர் ஃபயர், ஃபுல்லாக ஃபயராக தான் இருக்கணும். நம்ம பேசிக்காக அட்டாக் பண்ணுற மாதிரி அட்டாக் பண்ணால் நம்மளால் வின் பண்ண முடியாது. நம்ம ட்ரைனிங்கில் என்ன கற்றுக் கொடுத்தாங்களோ நியூ டெக்னிக், அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். நாம் இப்படி திருப்பி அடிப்போன்னு அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. நாம் அட்டாக் பண்ண சொல்ல நம்மளுடைய இம்பேக்ட் அதிகமாக இருக்கணும். அவங்க திருப்பி அட்டாக் பண்ணவே பயப்படணும். அந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்கணும். ஓகே சோல்ஜர்ஸ், யூ காட் இட்? ஓகே சீஃப், டோன்ட் வரி. நீங்கள் சொன்ன மாதிரியே இன்னைக்கு அட்டாக் பண்ணுறோம் சோல்ஜர்ஸ். இந்த கமெண்ட் போஸ்ட்டில் தான் அவங்க இருக்காங்க, நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இந்த கமெண்ட் போஸ்ட்டை ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். யாரையும் விட்டுறக்கூடாது. நான் சொல்கிற டைமில் கரெக்டாக அட்டாக் பண்ணுங்கள். கோ அண்ட் டேக் யுவர் பொசிஷன் சோல்ஜர்ஸ். கோ 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 கோ. ஓகே சீஃப், காட் இட். ஜெகதீஷ், எல்லாரும் ஓகே தானே? சோல்ஜர்ஸ் எல்லாம் அவங்க பொசிஷனில் இருக்காங்கல்ல? ஆ ஓகே கமாண்டர், எல்லாரும் அவங்கவுங்க பொசிஷனில் தான் இருக்காங்க. விஷயம் என்னாச்சு? சீஃப் சீஃப், நமக்கு வந்த இன்ஃபர்மேஷனில் ஒரு சின்ன திருத்தம். எதிர்த்து வந்து எது நாட்டு ஆர்மியோ இல்லை தீவிரவாதிகளோ இல்லை, நெட்ஸ் லைட். ஓ நோ, என்ன சொல்கிற விஷயமா? இது நம்ம கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டேஷனே பண்ணி. சோல்ஜர்ஸ் ஃபயர், யாரையும் விட்டுறாதீங்க, அட்டாக். இந்த வெப்பன்ஸ் ஃபுல்லாக பயன்படுத்துங்க, யாரையும் விட்டுறாதீங்க. இனி நம்ம விடவே கூடாது. சோல்ஜர்ஸ் கேம்ப் ஃபுல்லாக கவர் பண்ணுங்க. சீஃப், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். விஸ்வா, உன்னுடைய பொசிஷனுக்கு போ. சோல்ஜர்ஸ் எல்லாரும் அவங்க உங்கள் பொசிஷனுக்கு போங்க. சீஃப், அவங்க நேடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. சோல்ஜர்ஸ் ஷீல்ட் ஆக்டிவேட் ஆன். யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது. கேர்ஃபுல்லாக கவர் பண்ணி அடிங்க. சோல்ஜர்ஸ் அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கேர்ஃபுல்லாக இருங்க, நீங்களும் பதிலடி கொடுங்க. அட்டாக் ஃபயர். ரெண்டு பேரும் அந்த பக்கம் கவர் பண்ணுங்க. அது ரெண்டு பேர் யாராங்க பாருங்க, அவங்கள கவர் பண்ணுங்க. பீரங்கி இருக்குங்க, ஏர்ஃபோர்ஸ் இருக்குங்க, குயிக், டைம் இல்லை. சோல்ஜர்ஸ் அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, விடாதீங்க, ஒருத்தனையும் விடாதீங்க. வினாடு போட ஆரம்பிங்க, சாவுங்கடா. எங்க கையில வாழாட்டுறீங்க, சாவுங்கடா. வினாடு போடுங்க சோல்ஜர்ஸ், யாரையும் விடாதீங்க. வினாடா தூக்கி வீசுங்க, அவங்க எப்படி சமாளிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அவங்க ஏறி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெகதீஷ், பிளான் சி ஆக்டிவேட்டட். விஸ்வா, நீ என்ன கவர் பண்ணு, நான் பாத்துக்கிறேன். சீஃப், அவங்க நேடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. சோல்ஜர்ஸ் ஷீல்ட் ஆக்டிவேட் ஆன். யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது. கேர்ஃபுல்லா கவர் பண்ணி அடிங்க. விஸ்வா, நீ உன் டீம் நாங்கள கவர் பண்ணு. சீஃப், சேஃப் பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணுங்க. விஸ்வா வரான், அந்த இடத்த அவன் கவர் பண்ணிப்பான். விஸ்வா, நீ இங்கேருந்து அட்டாக் பண்ணு, நான் சீக்ரெட் வேல போய் அவங்கள அடிக்கிறேன். எங்க கேம்ப் வந்து அட்டாக் பண்றீங்க, சாவுங்களா, சாவுங்களா. சாரி சீஃப். எங்க கேம்ப் அட்டாக் பண்றீங்க, சாவுங்களா. கம் ஆன் சோல்ஜர்ஸ், என்ன பாக்காதீங்க, அவங்கள உள்ள வராம தடுங்க, அவங்கள அட்டாக் பண்ணுங்க, போங்க. ரொம்ப ஆட்டம் போட்டீங்களா, எங்களை சாதாரணமா நினைச்சிட்டீங்களா? நட்ஸ் லைட் யாருன்னு தெரியுதாடா. ஏய் கொஞ்சம் திரும்பி பாருடா, யாருன்னு தெரியும். ஒழுங்காக சரண்டர் ஆகிடுங்க, இல்லை ஒருத்தனும் உயிரோட போக மாட்டீங்க. முடியாது, உயிரே போனாலும் உங்கள் காலெலாம் விழ முடியாதுடா. முடிஞ்சா கொண்டுக்க. சரி, இதான் முடிவுனா அதை வேற யாராலையும் மாற்ற முடியாது. சாப்பிடா. சோல்ஜர்ஸ் ஃபர்ஸ்ட் எய்ட் ரெடி பண்ணுங்க. சீஃப் வாங்க, சீஃப் போகலாம். விஸ்வா வேணாம், விஸ்வா என்னை காப்பாத்துறேன். அவங்கள நாட்டுக்குள்ள நுழைய விட்டுறாத. இனிமே இந்த மிஷினுக்கு நீதான் சீஃப். விஸ்வா, இப்போ என்ன பண்றது? அதான் என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. எங்க அண்ணன் செத்த விஷயத்த எப்படி நான் எங்க அண்ணிக்கிட்ட சொல்ல போறேன்? நான் இங்கிருந்து இந்த மிஷினில் பாத்துக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு நடந்த விஷயத்த எங்க அண்ணிக்கிட்ட எடுத்து சொல்லுங்க. வேற வழி இல்லை, நான் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய சூழலில் இருக்கேன். நான் இங்கிருந்து வந்துட்டா நெட்ஸ்லேட்டர் நம்ம நாட்டுக்குள்ள புந்துருவாங்க. இது நம்ம கேப்டன் உயிரோடவும் எங்க அண்ணன் உயிரோடவும் போட்டோம். இனிமேல் நம்ம நாட்டிலேருந்து எந்த உயிரும் போகக்கூடாது.
ஆஃபீஸர் ஜெகதீஷ் வீடு தானே? எஸ் சார். கீதா மேடம், மேடம் உங்க கையில் ஒரு விஷயம் சொல்லணும். எஸ் ஆஃபீஸர். ஜெகதீஷ் விஷயம் எங்க? உங்க கூட தானே வந்தாங்க. அது வந்து மேம் உங்க கையில் எப்படி சொல்றதுன்னு தெரியல. பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. மேடம் அது வந்து நடந்த நக்ஸலைட் அட்டாக்ல ஆஃபீஸர் ஜெகதீஷ் இறந்துட்டார் மேம். ஜெகதீஷ்?